الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تعالى في القرآن الكريم قل يا عباد الذي أشرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنة الكافرين أو كما قال عليه الصلاة والسلام யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அல்லாஹ்வுடைய அங்கல் வக்கீல் ஹஸ்பண்ட் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் போதுமான
எந்த ஒரு நபர் எந்த ஒரு மணியை நினைத்து கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட அடியாரிடம் நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்ன சொல்றாங்க லா தக்கனது மின ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ் என்றைக்கும் யாரையும் நிராகரிக்க மாட்டான் அல்லாஹ் யாரையும் நிராகரிக்க மாட்டான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ பாவம் செய்து விட்டான் இன்றைக்கு நான் ஒரு தவறு செய்து விட்டேன் இன்றைக்கு நான் பஜரத்து தொழவில்லை என்று சொன்னால் உதாரணமாக எடுத்துக்கொள்ள உதாரணமாக எடுத்து உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நான் பஜர தொழில் வரல இன்றைக்கு நான் பஜர தொழில் தொழுகிறதுனா என்னுடைய மனதில் இங்க சொல்றது அசபோ ஆரம்பிச்சோம் தனக்கு தானே தீங்கு விளைந்து கொண்டிருக்க தெரியுமா ஆஹா நான் பஜர தொழில் அல்லாம நீ எப்படி மடியுமா அல்லா ரெண்டு வரது எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க
சிந்திக்கிட்டு அந்த காலத்து பெண்மணிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய தந்தையை போல கொண்டு எதிர்த்து நின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்டனை என்பது கொடுத்தாக வேண்டும். ஒட்டுமொத்த ஊரையும் எதிர்த்து நின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட வேண்டும். அதாவது அந்த பொதுவாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான், அந்த ஊரை எதிர்த்தாலும் நீ தோற்று தோற்று என்று சொன்னால் இதெல்லாம் நம்முடைய சகஜமாக நம்முடைய சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய விஷயம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒட்டுமொத்த நண்பர்களும் எதிர்த்து நின்றார்கள். அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நின்றார்கள். அந்த இடத்தில் நாம் இருந்த என்ன செய்திருப்போம் சென்று பாருங்கள். நெருப்பில் தூக்கி போடும்போது இப்ராஹிம் சொன்ன ஒரு வார்த்தை என்னை
அதிகப்படுத்த
உதாரணமாக உங்க இடம் வந்து வருகிறார் வந்து சேர்த்து இந்த மாதிரி என்ன பண்றேன் நான் பாவம்
உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துவாவை நீயத்தையும் அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிறரிடம் நீங்கள் இதை எடுத்து சொல்லும் பொழுது பிறரிடம் நீங்கள் யார் யாரெல்லாம் எடுத்து சொல்றீங்களோ, உங்களிடம் யார் யாரெல்லாம் மிகவும் கவலையாக இருக்கிறார்களோ அவர்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சென்று சிந்தித்து பாருங்கள், நமக்கு வந்து யாரையெல்லாம் கைவிட்டு போனாங்களோ, நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, உதாரணமா நாயகம் அவர்களுக்கு ஒரு கருத்து ஏற்பட்டா நடந்தது, ஒரு கருத்தில் ஒரு குணாமிக்கினுடைய பேச்சை கேட்டு கிட்டத்தட்ட சகாபாக்கள் பின்வாங்கினார்கள் ஒரு பொருளத்தில். அப்பொழுது நாயகம் சொல்லுவாங்க சொன்ன விஷயம் சொன்னதான் என்று தான் சொன்னார். அவ்வளவு போதுமான அவ்வளவு என்னோடு இருக்கிறார் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கை நாங்கள் என்ன கஷ்டத்தை பார்த்து விட்டோம் என்று சென்று சிந்தித்து பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு நாம எல்லாம் என்ன பண்றோம், மன மனசோடு படைத்திருக்கிறோம், கோபப்படுகிறோம், நாம எதற்காக வாழ்கிறோம், எதற்காக படைத்தாங்க, எதற்காக படைத்தாங்க, நாம எல்லாம் குடும்பத்தை பார்த்துக்க முடியுமா, நாளை சமுதாயத்தை நாம என்ன சீர்திருத்த போறோம், நாளைக்கு நம்மளுடைய மகன்களையும் நம்மளுடைய தாய்த்தையும் எப்படி பார்த்துக்க போறோம் என்று சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு தன்னோட லைஃப்ல தன்னோட வாழ்க்கையில ஏதாவது அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நாயகம் சொல்லுவாங்க மிகவும் அழகான
دنيا سجل المؤمنين وجنة الكافرين شماعه دنيا என்பது எப்படி பட்டது என்று சொன்னால் سجنال مؤمنين மூமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கும் உதாரணமாக எடுத்து எடுத்துக்கொண்டு சொன்னால் وجنة الكافرين காஃபிர்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிலையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் எத்தனையோ நபர்கள் கிளப்பிலையும் பப்பிலையும் ஏதோ ஒரு ஆட்டமும் பாட்டமும் ஏதோ ஒரு தியேட்டரிலே சினிமா பார்த்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக யாரோடும் யாரு கூடவும் இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த இடம் யார் என்னது அவர்கள் எல்லாம் கூத்தும் கும்மாலமாக அடித்துக் கொண்டிருப்பார்கள் காப்பீர்கள் ஆனால் இதே நேரத்தில் சிந்தித்து பாருங்கள் இதே நேரத்தில் எந்த நேரத்தில் குண்டு விழுவோமோ எந்த நேரத்தில் நம்மளை உயிர் பிரிமோ என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பலஸ்தீன வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான குழந்தைகள் போய்கொண்டும் தன் வாழ்க்கையில தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நாயக் சொல்லாளர்கள் அழகாக சொன்னார்கள் இந்த துன்யா என்பது காபிர்களுக்கு சொர்க்கம் போல இருக்கும் அதே சமயம் யாரெல்லாம் ஈமான் ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் கொண்டிருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட சிறைச்சாலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இதற்காக நாம் அல்லாஹ்விடம் அதிகமான நன்றிகள் செலுத்த வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஹஸ்பண்ட் அல்லாஹ் ஹேண்டல் வக்கீல் என்ற துவாவை அதிகரிக்கமாக ஓதுங்கள் வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டால் ஏதேனும் குடும்பத்தில் சந்தேகம் வந்தாலும் சரி ஏதாவது வியாபாரம் பழுந்து விட்டாலும் சரி அப்படி என்று சொன்னால் என்னுடைய எதிர்காலம் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லையே நான் முடிச்சு என்ன பண்ண போறேன் என்று உங்களை வாழ்க்கையில எதை பத்தி நீங்க நினைச்சாலும் சரி எனக்கு ஒழுங்கா இல்ல என்னால ஒழுங்கா படிக்க முடியாது என்னால இங்கிலீஷ் பேச முடியாது என்னால நாலு பேருந்து வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது நான் இவரை எப்படி சம்பாதிக்க போறேன் நாளைக்கு நான் எப்படி குடும்பத்தை மாத்திக்க போறேன் எனக்கு அக்கா இருக்கு எனக்கு தங்கச்சி இருக்கு என்ன நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்கு நான் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன் நீங்க அம்மா உடம்பு சரியில்லை நீங்க அப்பா உடம்பு சரியில்லை போன்று எல்லா விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான ஒரே தேவை ஹஸ்பண்ட் அல்லாஹ் நேமலுக்கு அதுதான் போதுமானது என்ற அந்த ஒரே நியத்தோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக சைதான் என்பவன் மிகவும் மோசமானவன் அவன் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நம்மள முன்னே நினைச்சோமா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலே எப்போது ஒரு நாள் வருவதுமா இன்றைக்கு நான் நல்லா போனா السلام عليكم ورحمة الله وبركاته